ஞானம் அடைவது, ஞான குருவாக வாழ்வது, இது சம்பந்தமாக பகவத் மிஷனுடைய பணி என்ன? இப்போ நம்முடைய மிஷனை பொறுத்தவரை என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கறது மட்டும்தான் அந்த மிஷனுடைய நோக்கம். குருவாக ஆகிறதுங்கிறது அது கொஞ்சம் வேறு, ஞானம் ஞானியாக வாழ்கிறதுங்கிறது வேறு. இப்போ நாங்கள் வந்து ஞானத்தை போதிக்கிறதுங்கிறது வந்து நம்ம இருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையும் விட்டுட்டு, இருக்கிற நிலையெல்லாம் விட்டுட்டு, ஒரு ஞானிங்கிற போஸ்டில் வாழ்கிறது, ஞானிங்கிற போஸ்டில் குருவாக இருந்துக்கிடுறதுங்கிற மாதிரி நோக்கத்தில் நம்ம ஞானத்தை போதிக்கலை. ஏன்னா நம்மளை பொறுத்த அளவில் ஞானங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு ஸ்கூல் மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு தொழில் நிர்வாகியாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, இது யாரும் எந்த பாரபட்சமே கிடையாது. எல்லாருக்குமே ஞானம் தேவை. அவங்கவுங்களுடைய பணிகளை நிம்மதியாகவும் நல்ல முறையிலையும் செய்கிறதுக்கு இந்த ஞானம் அவசியம். ஞானியாக இருந்தே எல்லா வேலைகளையும் செய்யலாங்கிற மாதிரி இந்த ஞானத்தை வந்து நாங்கள் வந்து எங்கேயோ தனிமைப்படுத்தலை, ஒரு வாழ்வியலோடு இணைச்சி, ஒரு வாழ்வியல் உண்மையாக, ஒரு வாழ்வியல் வழிகாட்டுதலாகத்தான் அதை கொடுத்துக்கிட்டு வரோம். அதனால் இங்கே வந்து ஒருத்தரை குருவாக்குறதுங்கிறது அந்த எண்ணம் இங்கே கிடையாது. அது சப்போஸ் சிலவங்க வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்தவங்களுக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணலாமேன்னு சொல்லி அவங்க சிலவங்க அதை செயல்படுத்தி அதை அந்த ஆசிரியர் மாதிரி இருந்து பணிபுரிகிறாங்க. இப்போ அவங்கள வந்து நம்ம ஞானகுருவாக எடுத்துக்கிடலாம். அது அந்த இதை நோக்கத்துக்காக ஞானத்தை நம்ம கொடுக்கல. எல்லா வேலைகளுக்கும் எல்லா பணிகளுக்கும் அடிப்படை ஒரு உண்மையாக தெரியணும், அடிப்படை அம்சமாக தெரியணும். என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது இங்கே ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமாக நம்ம கொடுக்கல. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாருமே ஞானி ஆயிடலாம். ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான் ஞானத்தை வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றா தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், எல்லாருமே ஞானி ஆயிடலாம். நம்ம ஞானி ஆன பிறகு நம்முடைய ஒவ்வொரு செயலுமே வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் செயல்படுற மாதிரி அமைஞ்சிரும். அப்போ ஒரு மாணவன் நல்ல முறையில் அவனுடைய கடமையை செய்யலாம், ஒரு ஆசிரியர் நல்ல முறையில் அவருடைய கடமையை செய்யலாம், அதே மாதிரி ஒரு தொழில் நிர்வாகி வந்து அவருடைய கடமைகளையும் கூட இந்த ஞான வழியில் செயல்படுத்தலாம். இப்படி எல்லா விதமான ஃபீல்ட்லேயுமே இந்த ஞானத்துக்கு இடம் இருக்குது. வேறு ஞானின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு கேடரே கிடையாது. அதனால் இந்த ஞானங்கிறது ஒரு அடிப்படை உண்மை, எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அதை நம்ம வந்து இனங்காட்டி கொடுக்குறோம், அவ்வளோதான். அதை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே ஞானி ஆகிடலாம். ஞானியாக இருந்துக்கிட்டே அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க சிறப்பாக செய்யலாம்.